Top News Tamil channel subscribe பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க bell பட்டனை click பண்ணிடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை click பண்ணுங்க. உடனேடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த சமயத்தில் திமுகவுடைய தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாளை காலை 9 மணி அளவில் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இந்த சமயத்தில் தற்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான 34 அமைச்சர்கள் கொண்ட தமிழக அமைச்சரவை பட்டியலை ஆளுநர் மாளிகை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதில் முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்திய ஆட்சி பணி, காவல் மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்தை கவனிக்க இருக்கிறார். அதே மாதிரி நீர்ப்பாசனத்துறை, சட்டமன்றம், கனிமம் மற்றும் சுரங்கத்துறையை அமைச்சர் துரைமுருகன் அவர்களும், உள்ளாட்சித்துறையை KN நேரு அவர்களும், மின்சாரத்துறையை செந்தில் பாலாஜி அவர்களும் கவனிக்க இருக்கின்றனர். அதேபோல சுகாதாரத்துறையை மா. சுப்ரமணியம் அவர்களும், அதே மாதிரி கூட்டுறவுத்துறையை பெரியசாமி அவர்களும், பொதுப்பணித்துறையை AV. வேலு அவர்களும், பள்ளி கல்வித்துறையை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், உயர்கல்வித்துறையை பொன்முடி அவர்களும், அதே மாதிரி தொழில்துறையை தங்கம் தென்னரசு அவர்களும், வருவாய்த்துறையை ராமச்சந்திரன் அவர்களும், சட்டத்துறையை ரகுபதி அவர்களும், அதேபோல என்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, அதே மாதிரி அன்பாரசன் அவர்களுக்கு ஊரக தொழில்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. M.P. சுவாமிநாதன் அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விளம்பரத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. கீதா ஜீவன் அவர்களுக்கு சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை வழங்கப்பட்டிருக்கிறது. அனீதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மீன்வளத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல எஸ்.ஆர். ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு போக்குவரத்து துறை வழங்கப்பட்டிருக்கிறது. K. ராமச்சந்திரன் அவர்களுக்கு வனத்துறையும், சக்கரபாணி அவர்களுக்கு உணவு மற்றும் பொது விநியோகத்துறையும் வழங்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மின்சாரத்துறையும், ஆர். காந்தி அவர்களுக்கு கைத்தறி மற்றும் நெசவுத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. எம். சுப்பிரமணியம் அவர்களுக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. முர்த்தி அவர்களுக்கு வணிக வரி மற்றும் வரிகள் மற்றும் பதிவுத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. எஸ். சிவக்குமார் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. P.K. சேகர் பாபு அவர்களுக்கு இந்து சமய நலத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. பலனிவல் தியாகராஜன் அவர்களுக்கு நீதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. நாசிர் அவர்களுக்கு பல்வளத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. செंजी K.எஸ். மஸ்தான் அவர்களுக்கு சிறுபான்மை நலத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. மயானாதன் அவர்களுக்கு சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் இளைஞர் மேம்பாட்டு மற்றும் விளையாட்டு வளர்ச்சித்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. கணேசன் அவர்களுக்கு தொழிலாளர் மற்றும் ஸ்கில் மேம்பாட்டுத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. மனோ தங்கராஜன் அவர்களுக்கு தொழில்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. அமாச்சார் மதிவேந்தன் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. காயல் விலி அவர்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர